வெல்கம் யூஆல் டு மை சேனல் நான் இன்னைக்கு இருந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து பார்த்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த செஷன்ஸ் போகுன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்துங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் நான் வந்து கிளா கிராமர் கிளாஸ் எடுப்பேன் அந்த கிராமர் கிளாஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு எக்ஸைஸ் கொடுத்துருவேன் அந்த எக்ஸைஸ் வந்து பார்த்துங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துக்கங்க அதோட சேர்த்து நான் என்ன கிளாஸ் எடுத்துகணும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய கூகுள் டேவில் அப்லோட் பண்ணிடுவேன் இந்த இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இந்த இங்கிலீஷ் கிராமர் செஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் இருக்கிற எக்ஸைஸை பார்த்துட்டு எக்ஸைஸோட ஆன்சர்ஸை மேட்ச் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த கிராமர் செஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து படிக்கிற பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்துங்க எடுத்திருக்கேன் யாருக்கு வந்து கிராமர் கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக சிந்தனைச் சூழல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராமர் கற்றுக்கலாம் இந்த செஷன் எப்படி போகுன்னு சொல்லிடுறேன் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செஷன் இல்லைன்னா மூணு செஷன் தான் நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ரொம்ப மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வீடியோ போச்சுன்னா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் ஆனால் பத்து நிமிஷத்துக்கு மேலே எந்த வீடியோவும் இருக்காது மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நான் என்ன சொல்ல வரணும் எல்லாம் தெளிவாக உங்களுக்கு வந்து எயிட் யூசர்ஸ் சொல்லிடுவேன் நான் நீங்கள் அதை கிராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓனாக கற்றுக்கணும் இதுதான் வந்து பார்த்துக்கங்க சிந்தனைச் சுடுகள் சேனலில் போகும் யாரெல்லாம் இங்கிலீஷ் நம்பர் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க வந்து சிந்தனை சுடுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இன்னைக்கு மேலே எதுவும் பேசாமல் டிலே பண்ணாமல் நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்க போகிறேன்னா சென்டென்ஸ் சென்டென்ஸ் அதாவது வாக்கியம் வாக்கியம்னா என்ன ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் சென்டென்ஸ் அப்படின்றாங்க அதாவது ஒரு குரூப்பான ஒரு வேர்ட்ஸ் வந்து வார்த்தைகளை வந்து சேர்த்து நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சுன்னா அது வந்து அதாவது அந்த அர்த்தம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சென்டென்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராமன் ரொம்ப அழகான பையன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ராமன் அழகான பையன் இதெல்லாம் தனித்தனி வார்த்தைகள் இது வந்து மொத்தமாக சேர்த்து ராமன் வந்து ஒரு அழகான பையன் அப்படின்றத அர்த்தத்தை நம்ம கொடுக்குது அதை தான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ராமன் இஸ் அ ஜென்டல் மேன் கமலா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் மணி இஸ் அஹேன்சம் பாய் ராதா பிளேஸ் கிரிக்கெட் வெல் அதாவது ராதா வந்து கிரிக்கெட் நன்றாக விளையாடுவாள் சண்முகம் கேம் எஸ்டர்டே ஃப்ரம் சென்னை இப்படி பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு சென்ஸை கொடுத்துச்சின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் வந்து சென்டென்ஸ்க்கான டெஃபனிஷன் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா நம்ம வாக்கியங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியங்களை நம்ம அமைச்சா தான் நம்ம வந்து கம்யூனிகேட்டே பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்றதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ சென்டென்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாலு டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இருக்குது அதாவது சென்டென்ஸ் ஆர் ஆஃப் ஃபோர் கைண்ட்ஸ் அது என்னென்னா ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராகேட்டிவ் இம்பரேட்டிவ் எக்ஸ்க்ளமேட்டரி ஸோ இந்த நாலு விதமான சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம் இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இன்னும் என்ன மாதிரியெல்லாம் அழைக்கலான்னா அசஸன்ஸ் டிக்ளரேட்டிவ் அசர்ட்டிவ் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கலாம் சரி இப்போ ஸ்டேட்மெண்ட்னால் என்ன சாதாரணமாக சொல்கிறேன் சப்ஜெக்டில் ஆரம்பித்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஓகே ராமா சேட் ஆன் த வால் சாதாரண ஒரு விஷயம் ராமா வந்து ஒரு மதில் மேலே உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் இது வந்து ஸ்டேட்மெண்ட் சரி சப்ஜெக்ட்ல ஆரமிச்சு ஃபுல் ஸ்டாப்பில் முடினு சொல்கிறேன் இந்த சப்ஜெக்ட்டு பிரெடிக்கேட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த செஷனில் வந்து பார்த்துக்கங்க எடுக்கிறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சப்ஜெக்ட்டில் ஆரம்பித்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கான வந்து பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு த சன் ரைஸஸ் இன் த ஈஸ்ட் அதாவது சூரியன் கிழக்கில் உதைக்கும் அப்புறம் த மூன் லுக்ஸ் பியூட்டிஃபுல் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த மூன்றது சப்ஜெக்ட்டு அப்படியே லுக்ஸ் பியூட்டிஃபுல் அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது ஸோ சப்ஜெக்டில் ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்னு சொல்லலாம் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பார்த்தீங்கன்னா தோஸ் விச் ஆஸ்க் கொஷின்ஸ் அப்படின்னு அதாவது எந்த மாதிரி நான் கொஸ்டின் டைப் வார்த்தையாக ஒரு ஒரு வாக்கியமாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் யூ நீங்கள் யார் ஹவு மச் இஸ் திஸ் இது எவ்வளவு வாட் இஸ் யுவர் நேம் உனது பெயர் என்ன How ஓல்ட் ஆர் யூ ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கொஸ்டின் வேர்ட் அதாவது டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு கொஸ்டின் மார்க்கில் முடிஞ்சிருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி வாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறமேல் பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து இம்பரேட்டிவ் இம்பரேட்டிவ்னு என்னன்னா தோஸ் விச் எக்ஸ்ப்ரெஸ் கமெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் ஆர் என்ட்டிஸ் அது வந்து அப்பீல் அதாவது ஒருத்தவங்க கிட்ட கேட்குறது அது வந்து அப்பீல்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் பனிவாக கேட்கலாம் ஆர்டர் பண்ணி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தையங்கள் அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லலாம் ப்ளீஸ் ஓப்பன் த டோர்னு சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீப் குவைட் அப்படின்னு ஆர்டர் பண்ணி சொல்லலாம் அப்புறம் வந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறமே டோன்ட் டாக் ஆர்டர் பண்ணலாம் ஏ யாரும் பேசாதீங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணலாம் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற சென்டென்ஸு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டாக ஏதாவது கேட்குற சென்டென்ஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வரும் ஓகே அடுத்து வந்து எக்ஸ்க்ளமேட்ரி எக்ஸ்க்ளமேட்ரினு என்னென்னா நம்ம எதையாவது பார்த்தோன்னு வியப்பா வியந்து சொல்கிறது அப்படி இல்லைன்னா எதையாவது பார்த்து ரொம்ப சோகமாக சொல்கிறது அது வியப்பா வியந்து சொல்கிறதுக்கு பார்த்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ்மஹால் இஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்பா எவ்வளோ அழகுடா அந்த தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு எக்ஸ்லமேட்ரி மார்க்கோட முடிஞ்சிருக்கு ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்தோட சொல்கிறோம் அலாஸ் ராமன் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம் ச்சே ராமன் வந்து பார்த்துக்குப்பா ஒரு ஆக்சிடென்ட் வந்து அவனுக்கு ஆகிடுச்சிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸில் வரும் அடுத்து ஹவு ஹாட் த இஸ் அப்பா எவ்வளோ வேல்பா அந்த அந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்கலமேட்ரி மார்க் பண்ண முடியுது ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸாக வரும் அப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு சென்டென்ஸ்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு மீனிங் கொடுத்துச்சுன்னா அது வந்து சென்டென்ஸ்னு சொல்கிறோம் அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமாக இருக்குது ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராகேட்டிவ் இம்பரேட்டிவ் அண்ட் தென் எக்ஸ்லமேட்ரி ஓகே நாலு டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்துட்டோம் நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எக்ஸசைஸ் இருக்குது ஸோ இதில் ஒவ்வொன்றும் என்ன டைப் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம் அப்படி நீங்களே டைப் பண்ணி நான் வந்து இதை கூகுள் ரயிலே போட்டுருவேன் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே இருக்கிற ஆன்சர்ஸையும் பார்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஃப்ரேசஸ் கிளாஸஸ் டென்சஸ் ஆக்டிவ்வைஸ் பேசிவைஸ் டைரக்டு இன்டெரெக்ட் சென்டென்சஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படியே ஹையர் லெவல் கிராமராக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கிலீஷ் கிராமர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க சொல்லி இன்சஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்துங்க நான் எல்லாமே கவர் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து பார்த்துங்க அவங்க கற்றுக்கலாம் ஓகே ஃபைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் சிந்தனை சூழல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெக்லர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க